ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் தமிழ் கேட்ஜி. ஸோ நம்ம மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராவல் சம்மந்தமான வீடியோலாம் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு யாரெல்லாம் வந்து மலேசியாவை சுற்றி பார்க்க வரீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ விசா எப்படி, ஃப்ரீ விசா எப்படி, ஸோ அது எப்படி வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து மலேசியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக ஒரு இது ஒன்று அறிவிச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மலேசியா வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து MDACன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து டஃப்தா பண்ணி ஆகணும், ஒன்று வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா மலேசிய டிஜிட்டல் அரைவல் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நீங்கள் வந்து உள்ளுக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட முழு விபரத்தையும் நீங்கள் அவனுக்கு வந்து தெரிவிச்சாகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, நீங்கள் எப்போ வரீங்க, எத்தனை நாள் நீங்கள் தங்க போகிறீங்க, எந்த டேட்டில் நீங்கள் டிக்கெட் போட்டிருக்கீங்க, எந்த டேட்டில் வந்து இங்கே இறங்குவீங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கேட்டிருக்காங்க. நீங்கள் முழு விபரத்தையும் அதில் வந்து நீங்கள் பதிவு பண்ணணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்றதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து அதை வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஸோ அதை பதிவு பண்ண பிறகு அவங்க வந்து உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் நீங்கள் அதில் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ரிப்ளை வந்து அந்த இமெயில் அட்ரஸ்லேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்படி நீங்கள் ஏர்போர்ட் வழியாக நீங்கள் உள்ளுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து. ஸோ நீங்கள் ஒரு இமெயில் கூட வச்சுக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இமிக்ரேஷன் வந்து கேட்குறப்ப வந்து நீங்கள் உங்களை போர்டிங் போகிற வர்றப்போ உங்களை செக் பண்ணுறப்ப அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு ஷோ மணி வந்து கரெக்டாக இருக்கணும், உங்கள் டிக்கெட்டை வந்து எந்த தேதியில் போகிறீங்க, எந்த தேதியில் திரும்பி வரீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் சரியாக இருந்தால் தான் உள்ளுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க. அது ஊரில் வந்து நம்ம ஒரு காசுக்கு அப்படியே ஒரு 50-60 ரூபா வரைக்கும் கையில் நீங்கள் வச்சுக்கணும் ஷோ மணி காட்டுறதுக்கு. ஸோ இதெல்லாம் இருந்தால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் இதில் வந்து தெரிவிக்கணும்னு நினச்சோம். ஸோ இந்த MDACயோட பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் தான் எனக்கு வந்து கமெண்டில் கேளுங்க, நாங்கள் வந்து கமெண்டில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன், ரிப்ளை தரேன். மலேசிய டிஜிட்டல் அறிவிக்கால் வந்து இந்த அதிகாரப்பூர்வமாக வந்து இந்த 1வது மாதத்துலேருந்து கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கேள்விப்பட்ட இப்போ வர பயணிகளுக்கும் அதை வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு இடையில கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை எப்படின்னு ஃபாலோ பண்ணி வந்துங்க. ஸோ அந்த மலேசிய டிஜிட்டல் அறிவிக்கலோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த மறக்காமல் நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அதை எப்படி டைரெக்டாக லிங்க் உங்களுக்கு கனெக்ட் பண்ணோம் அது மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து MDACன்னு போட்டு டைப் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜம்பத்தாமிரி மலேசியன் வந்துச்சுங்களா, மலேசிய டிஜிட்டல் அறிவிக்கலோட அந்த வெப்சைட் பேஜ் இதுங்களாம் இதுதான் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு தட்டினீங்கன்னா கூட டைரெக்டாக வந்து அந்த லிங்கில் வந்து நேராக அங்கே போய் உள்ளுக்கு போயிடுது. சிஇசியோட வெப்சைட் பேஜ் இதான் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே தான் போய் நம்ம தஃப்தா பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ மலேசியாவுக்குள்ளே வர போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த 3 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த பேஜில் போய் நம்ம வந்து இந்த மலேசிய டிஜிட்டல் அரைவல் கார்டு போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ அதோட பேஜ் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க, மலேசிய டிஜிட்டல் அரைவல் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க. உங்களோட பேர், பாஸ்போர்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் உங்கள் பாஸ்போர்ட்டில் உள்ளது தான் அதை கேட்டிருக்காங்க. ஸோ இமெயில் அட்ரஸ்ஸு, தென் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த அங்கே நம்ம இந்தியாவில் உள்ள எல்லாத்தையுமே இதில் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ அதை ட்ராவல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கீழே அதுக்கு கீழே 2வது கேட்குறாங்க, ப்ளீஸ் நோட் த யுவர் ட்ரிப் மஸ்ட் பி வித்தின் த்ரீ டேஸ் இன்க்ளூடிங் டேட் ஆஃப் த சப்மிஷன் போட்டிருக்காங்களா, டேட் ஆஃப் அரைவல் வந்து நீங்கள் வந்து கொடுத்தாகணும் இங்கே. ஸோ நீங்கள் வந்து எப்போ இங்கே வந்து இறங்க போகிறீங்க அப்படிங்கிறது, டிபார்ச்சர் டேட்டு வந்து நீங்கள் எங்கே எத்தனை மணிக்கு ஏறுறீங்க,
அப்புறம் ட்ராவல் மோட் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஃபில்அப் பண்ணிங்க. ஸோ கெட்டு ஸ்டேட்டு எந்த மலேசியாவிலேருந்து எந்த இடத்துல தங்க போகிறீங்க, எந்த அந்த அட்ரஸ் வந்து இங்கே நீங்கள் போட்டவங்க பேர் போஸ்ட்கோடு எல்லாம் போட்டுட்டு ஸோ இங்கே வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து உள்ளுக்கு வந்து அந்த MDACயோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் விளக்கம்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.